Dudes, welcome to our channel Triolic. And இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் அதாவது 100cc ல ஸ்கூட்டி பாத்துறோம் 125cc ல ஸ்கூட்டர் பாத்துறோம் and இது வந்து பாத்தீங்கன்னா 155cc கிட்டத்தட்ட ஒரு கியர் வெஹிக்கிளுக்கு ஈக்குவல் இப்போ வந்ததிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்டார்க் உடைய 퍼ஃபார்மன்ஸ் தான் வந்து அதிகமா இருந்துது இப்போ ஏரோக்ஸ் உடைய 퍼ஃபார்மன்ஸ் அதை விட அதிகமா இருக்கா இல்ல என்டார்க் பெட்டரா இதுல இருக்க கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் இது எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டியை பத்தின கம்ப்ளீட் டெக்னிக்கல் ரிவ்யூ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பயும் போல ஹெட்லாம்ப்ஸ் வந்தே போவோம் இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஈகிள் இன்ஸ்பயர் பண்ணி மாடல் பண்ண மாதிரி இருக்கு இந்த டியூல் எல்இடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஈகிளுடைய லுக் அந்த ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இது வந்து மாடலிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் ரொம்ப ஒரு ஷார்ப்பாகவும் நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கிற எல்இடி அண்ட் இதில் ஹெட்லாம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இண்டிகேட்டர்ஸ் அந்தளவுக்கு தெரியாது ஏன்னா உள்ளே வச்சுருக்காங்க எல்இடி ஹெட்லாம்ப்ஸுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோடைய அலாய்ஸ் பாருங்கள் இது 110/80 டயர்ஸு நார்மல் ஸ்கூட்டியில் இருக்கிறத விட ஒரு 10-12 mm வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும் இது அண்ட் டிஸ்க் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிளேட்ஸு வித் ஏபிஎஸோடு வருது ஃப்ரண்ட்டில் அண்ட் இதை வச்சு நம்ம பிரேக் டெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் அப்படியே ரியருக்கும் வருவோம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஷாக் அப்சர்வர் இப்போ வர ஸ்கூட்டிலலாம் வந்து சிங்கிள் ஷாக் அப்சர்வர் தான் வரும் அண்ட் இந்த ஏரோக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா டியூல் ஷாக் அப்சர் அதாவது ரெண்டு ஷாக் அப்சர் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் வந்து இதில் வந்து குறை சொல்ல முடியாது ஸோ ரியர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 140-70 mm கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வைடரான டயர்ஸ் ஸோ ஒரு நல்ல ஒரு பெண்ட் அண்ட் கார்னரிங்லாம் நல்லா வந்து பண்ணலாம் அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் எதிர்பார்க்க முடியாது ட்ரம் பிரேக்ஸ் தான் பட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வருவோம் 155cc இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன்னு சொல்லுவாங்க அந்த விவிஐ டெக்னாலஜியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ R15லலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இல்லையா ஒரு 40-50 போகும்போது வால்வோடைய வேரியேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ பெட்டர் மைலேஜ் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது 50க்கு மேலே நீங்கள் போகும்போதோ இல்லை 60க்கு மேலே போகும்போதோ அதோடைய வால்வோடைய ஆக்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ மைலேஜ் அந்த டைமில் எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் பிக்கப் நல்லாயிருக்கும் அண்ட் பவரும் நல்லா கிடைக்கும் ஃபோர் வால்வ் வச்சு 155cc வித் லிக்விட் கூலிங்கோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க யமஹா டார்க் பார்த்தீங்கன்னா 13.9 bhp கிட்டத்தட்ட 14 bhp அட் 6000 rpm சரியான டார்க் இருக்கும் கீர் வண்டிக்கு ஈக்குவலாக வந்து இது ஃபைட் பண்ணும் அண்ட் இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 15 PS அட் 8000 rpm ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100லேருந்து 110 வரைக்கும் 110 வரைக்கும் இதோடைய புஷ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாமே வந்து நம்ம மெக்கானிக்கல் ஃபீச்சர்ஸாக எடுத்துப்போம் டெக்னிக்கலாக அதாவது டிஜிட்டலில் வந்து என்னென்ன வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க என்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ பேசுவோம் ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணுவோம் ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் ஃபியூல் இண்டிகேட்டர் அண்ட் ட்ரிப் மீட்டர் ஓடோ மீட்டர் எல்லா கன்சோலுமே இதுலேயே இருக்குது இது எல்லாத்தையும் கன்சோலே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் மெனோன்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க பேட்ரியோடைய லெவல் எவ்வளோ பேட்ரி எவ்வளோ வோல்ட் இருக்குது அண்ட் எவ்வளோ மைலேஜ் இது தருது அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலியமாகவே நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர கால்ஸாக இருக்கட்டும் எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ உங்கள் மொபைலில் இருக்க பேட்டரி பர்சன்டேஜ் முதற்கொண்டு வந்து இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ நீங்கள் மொபைல் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் டைரெக்டாக இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கனாலே எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ கைஸ் என்டார் கூட நம்ம இந்த ஏரோக்ஸை கம்பேர் பண்ணுவோம் இதில் வந்து 155cc அதில் வந்து 125cc இதில் வந்து 4 வால்வ் இன்ஜின் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வால்வ் இன்ஜின் ஸோ இதில்
டியூவல் ஷாக் அப்சர்வர் இருக்குது, இதில் வந்து சிங்கிள் ஷாக் அப்சர்வர் இருக்குது. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 1,65,000 வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் என்டார்க்கு பார்த்தீங்கன்னா இதோடைய மைலேஜ் ஏராக்ஸோடைய மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 45 KMPL, அண்ட் என்டார்க்கு பார்த்தீங்கன்னா அது 47 KMPL. ஸோ ஒரு 30 CC வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம 60,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்க அதே கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அதுலேயும் இருக்குது. என்டார்க்கா ஏராக்ஸான்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோரூம்லேயும் கம்பேர் பண்ணிவிட்டு ஏராக்ஸ் எடுக்கலாமா என்டார்க் எடுக்கலாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ ஏராக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர், கிட்டத்தட்ட இந்த அப்ரிலாவோ இல்லை என்டார்க்கோ அந்த மாதிரி சீரீஸில் வந்து ஏராக்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் காம்படிட்டராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யமஹா. ஸோ இதோட எண்டுக்கு வந்தாச்சு, இந்த ஸ்கூட்டரை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இதில் பேசியிருப்போம். நம்ம சைட்லேருந்து என்ன ஒரு ரெக்வஸ்ட் நம்ம உங்களுக்கு வந்து தரோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. அடுத்தடுத்தும் நம்ம ஆட்டோமொபைல் வீடியோஸ் போடுவோம், ஃபன் விளாகிங்ஸும் போடுவோம், நிறைய டெக் வீடியோஸும் அடுத்தடுத்து காத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அவ்வளோதான், பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.